பிக் பாஸ் அல்டிமேட்ல இருந்து சமீபத்துல அனிதா அவர்கள் எலிமினேட் ஆனாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஒரு பக்கம் அனிதாவோட எலிமினேஷன் நியாயமா தான் இருக்கு, அவங்க வந்து டிசர்விங் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்றாங்க. ஒரு விஷயத்த அனிக்கே பேசாம ஞாபகம் வச்சு ஏதாவது ஒரு சண்டை வரும்போது அது ரொம்பவே ஒரு ப்ரொலாங்டு கான்வர்சேஷனா ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்புல அனிதா வந்து அவங்களோட டஃப் ஃபைட்டை கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த டைம்ல அவங்க எலிமினேட் ஆயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அனிதாவோட எலிமினேஷன் ரொம்பவே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான எலிமினேஷன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இது வரைக்குமே. அண்ட் இப்போ அவங்க எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமா சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவும் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில ஃபேன்ஸ் ஷேர் பண்ற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணி தேங்க்யூ அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில ரீசெண்டா ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, நீங்க பாக்குற ஒரு விஷயம் வந்து எந்த ஆங்கிள் இருந்து பாக்குறீங்க அப்படின்னு தெரியாது. ஸோ நீங்க பாக்குற ஒரு விஷயம் வந்து ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா ரியாலிட்டி அது இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பிக் பாஸ்க்கு தான் அவங்க சொல்றாங்க ரொம்ப எவிடென்டாவே தெரிஞ்சது. அதாவது நீங்க பாக்குற விஷயங்கள் வந்து ஆன் ட்ரூ சைடு எல்லாமே நீங்க பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் 24 hours அப்படின்னு போட்டாலுமே 24 hoursல ஒரு சைடு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ரெண்டு கண்டஸ்டன்ஸ் வந்து ஏதானா பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு சைடு வந்து மீதி கண்டஸ்டன்ஸ் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அது 24 hours அப்படின்ட்டு ஒரு டெலிகாஸ்ட் இருந்தாலுமே உள்ள வந்து இன்னும் முழுமையா என்ன நடக்குது அப்படின்ட்டு பெருசா தெரியல. ஸோ அதனால இவங்க வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து கண்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அனிதாக்கு இந்த சீசன்ல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்ட் நடந்தது. அதாவது நிரூப் அண்ட் அனிதா ரொம்பவே அழகா இருந்தது பாக்குறதுக்கு. நிரூப் எப்பவுமே வந்து அனிதாக்காக ஸ்டாண்ட் பண்றதுல இருந்து அனிதா நிரூப்காக ஸ்டாண்ட் பண்றதுல இருந்து பாக்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த வகையில இன்னொரு விஷயமுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது அனிதா யூஸ் பண்ண ஒரு விஷயத்தை வந்து நிரூப் வந்து பக்கத்திலே வச்சுட்டு இருந்தாங்க. அனிதாக்கா யூஸ் பண்ணாங்க, நிரூப் வந்து அதை திரும்ப போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து என்னோட ஐ மாஸ்க் தான், லவ் யூ டு வளர்ந்தவனே, யோர் ஜெம், யோர் ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோர் வினிங் மெனி ஹார்ட்ஸ் அப்படின்னு நிரூப்க்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட ஒரு ஃபேன் ஷேர் பண்ண மெசேஜுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, கடைசியாக ஒரு கான்வர்சேஷன் நான் பார்த்தேன், அதாவது நிரூப் ஸ்ருதி அண்ட் நீங்கள் எல்லாருமே பேசிட்டு இருந்தீங்க, அதுதான் உங்களோட கடைசி கான்வர்சேஷன் பிக் பாஸ் அல்டிமேட்லன்னு தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்பா வந்து நீங்கள் ஃபைனலிஸ்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, அதில் நீங்கள் எவ்வளோ தூரம் எமோஷனல் ஆனீங்களோ நாங்கள் அதை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆனோம். நான் என்னோட ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா உங்களுக்கு அவ்வளோ தூரம் ஓட் போட்டேன், ஆனால் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல நீங்க எவிக்ட் ஆவீங்க அப்படின்ட்டு. எல்லாமே ஒரு ரீசன்காக தான் நடக்குது, எங்களோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும், உங்களோட ஃபியூச்சருக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்ணுக்கு தெரியாத அன்பு ரொம்பவே கிரேட்ஃபுல்லா இருக்கு, இவ்வளோ தூரம் ஜென்ரல் பப்ளிக் வந்து அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லவ்வை வந்து அனிதா சம்பத் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னும் பல லவ் மெசேஜஸ் அனிதா அவர்களுக்கு குவிஞ்சிக்கிட்டே இருக்கு. அவங்களோட எவிக்ஷன் வந்து ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடா இருந்தாலும் வெளியில வந்துட்டு அவங்க ஃபேன்ஸ் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கணக்கே இல்லாம இருக்கு. அவ்வளோ தூரம் கொடுத்துட்டு இருக்காங்க, அவ்வளோ தூரம் ஜென்ராசிட்டிக்கு வந்து நான் ரொம்பவே பிளெஸ்டா ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு அனிதா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அனிதா அவர்களோட எவிக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அனிதாவோட எவிக்ஷன்ல ரெண்டு விதமான இதுவும் இருக்கு. அதாவது இவங்க வந்து டிசர்விங் தான், அவங்க வந்து ஓவர் திங்க் பண்றாங்க, அது நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எலிமினேட் ஆனது நல்லது தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க ரொம்பவே டிசர்விங் ஆன கண்டெஸ்டன்ட், உள்ள இருந்து அவங்க ஃபைனலிஸ்டாவே கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.